சென்னையில் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் ஒத்திவைக்கப்பட்ட ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரும் ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 1 தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்ய மிஸ்ரா, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி மற்றும் ஃபார்முலா ரேசிங் 4 தலைவர் அகிலேஷ் ரெட்டி ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது ஃபார்முலா 4 பந்தயத்துக்காக கடந்த ஆண்டு 40 கோடி ரூபாய் தமிழக அரசு சார்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக மேகநாத ரெட்டி தெரிவித்தார். அதில் அடிப்படை வசதிகள் மேம்பாட்டிற்கு 30 கோடி ரூபாய் செலவாகி விட்டதாகவும் அவர் கூறினார். As far as revenue sharing is concerned, இந்த வருடம் வந்து ரெவென்யூ ஷேரிங் டிக்கெட் சேல்ஸ் ஒரு ரெவென்யூ ஷேரிங் இது. ரெண்டாவது வந்து டிவியில் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் ரைட்ஸ் அல்லது அங்கே போட்ஸ் இருக்கும், யூனோ போத் சைட்ஸ் ஆஃப் த ரேஸ் யூ ஹேவ் தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ஸ், அதில் இருக்கிற யூனோ அந்த ரெவென்யூ வந்து விஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கெட் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவென்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.